இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபார்முலாஸ் வந்து இந்த இதிலே இருக்குது, இதில் வந்து டிஎன்பிசியில் வந்து இருக்குது. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக வந்து அப்புறம் பார்க்கலாம், டென்த்துக்கு வந்து அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம டிஎன்பிசி ஆஸ்பெக்டில் நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ்னா என்னது, மெக்கானிக்ஸ்னால் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸை பற்றி படிக்கிறது தான் வந்து என்னென்ன மெக்கானிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அதில் வந்து சில ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம அதை அந்த பாடி ரெஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம்னா, அது என்னென்னு சொல்லுவோம்னா, ஸ்டாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு பாடி மூவ் ஆகிட்டுருக்கு, சில ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகிட்டுருக்கு, அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுலாம் என்னென்னு சொல்லுவோம்னா டைனமிக்ஸ்ன்னு சொல்லுவோம். கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா எப்படின்னு சொல்லுவோம்னா, இப்போ VUAT, அதாவது வெலாசிட்டி, இனிஷியல் ஆக்சலரேஷன், ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டைம், இப்படி வந்து நம்ம ஃபோர்ஸை பற்றி அந்த ஃபார்முலாவில் இன்வால்வ் ஆகாமல் நம்ம VUAT அப்படின்னு வந்து நம்ம அதை பற்றியே படிச்சுட்டு வந்தோம்னா, அது பேர் என்னன்னு சொல்லுவோம்னா இந்த கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த லாஸ் ஆஃப் மோஷன்லாம் பார்த்துருப்போம், அதில் எந்த ஒரு எஃப்மே இருக்காது, கரெக்டாக? அந்த மாதிரி படிக்கிறதுலாம் என்னென்னு சொல்லுவோம்னா கைனமேட்டிக்ஸ்னு சொல்லுவோம். சப்போஸ் அந்த எஃப்யும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ஸ்டடி பண்ணோன்னா, அது பேர் என்னன்னு சொல்லுவோம்னா கைனடிக்ஸ். ஓகேங்களா? இது வந்து பேர் அதிகமாக இருக்குன்னு இது எஃப் வந்து இது இன்வால்வ் ஆகும்னு எடுத்துக்கூடாது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? சரி, அப்புறம் அடுத்த இம்பார்ட்டண்ட் டெஃபினேஷன் பார்த்தோம்னா, இனர்ஷியானா என்னது, இனர்ஷியானா வந்து ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா ரெஸ்ட்டில் இருக்கும்னு நினச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு பாடி வந்து மூவ் ஆகிட்டே இருந்ததுன்னா அது மூவ் ஆகணுன்னே நினச்சிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து ஆக்சுவல் மீனிங். அதாவது நம்மள மாதிரி தான் நமக்கு எப்படி வந்து ஒரு வேலையை செஞ்சோம்னா அந்த வேலையை விட்டுட்டு இப்போ நமக்கு எதாவது ஒன்று பிடிச்சிச்சுனா அந்த வேலையே பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதுவும் வந்து ஒரு இனர்ஷியா தான். அதே போல் தான் ஒரு பாடிக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னது வந்து ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஆக்சுவலாக கலீலியோ. ஏன்னா இது நம்ம இனர்ஷியான்னு இன்னமும் நம்ம ஏதோ பெரிய கான்செப்ட் மாதிரி படிக்கிறோம், அதை வந்து அப்பயே வந்து கலீலியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை வந்து நியூட்டன் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி கொண்டு வர்றாரு, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் கொண்டு வர்றாரு. என்ன டைப் ஆஃப் இனர்ஷியலாம் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு ரெஸ்ட்டில் இருந்தால் ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும்னு நினைக்கும், மோஷனில் இருக்குன்னா மோஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட விலாசில் போயிட்டு இருந்ததுன்னா அது அதே மாதிரி போகணும்னு ஆசைப்படும். அப்படி சப்போஸ் அதை நம்ம தடுக்கணும்னு நினச்சா அது வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் பேர் தான் என்னென்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் என்னென்னா ஒரு டைரக்ஷனை வந்து சப்போஸ் வந்து இப்போ நம்ம வண்டியை வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம், திடீர்னு வளையில் பார்த்தா வளைவாக வர அப்போ என்னென்னா ஏதோ நம்மளை ஒரு சைடில் வந்து தள்ளுற மாதிரியே இருக்கும். அது ஆக்சுவலாக என்ன மீனிங்னா, அந்த டைரக்ஷனுக்கு போக வந்து நம்ம உடம்பு வந்து மறுக்குது. ஓகேங்களா? மறுக்குது. அதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இருக்கிற டைரக்ஷன்லேயே இருக்கணும்னு ஆசைப்படுது பாடி, அதை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இல்லை அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணதில், அந்த டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணதில், அதுதான் வந்து என்னென்னா இனர்ஷி ஆஃப் டேரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லீனியர் மொமெண்டம் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்போ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் வரும். ஓகேங்களா? இந்த மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னா லீனியர் மொமெண்டம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டினா லீனியர் மொமெண்டம். நியூட்டன்ஸ் மாஸ்லாம் நமக்கு தெரியும், ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் இருந்தால் அது வந்து ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும், அதுதான் வந்து என்னென்னா நியூடன்ஸ் ஃபர்ஸ்ட்லாம். ஃபோர்ஸ்னால் என்னென்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த இனர்ஷியா ட்ரஸ்ட், இனர்ஷியா மோஷன், இனர்ஷியா டைரக்ஷன்லாம் பார்த்தோம்ல, இதை சேஞ்ச் பண்ணிச்சுன்னா அது வந்து என்னவாக இருக்கணும், அது ஒரு ஃபோர்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதான் வந்து சிம்பிளான டெஃபினிஷன். அதை தான் வந்து இங்கே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது அது சேஞ்ச் பண்ணதோ இல்லையோ, அது சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாலே அது ஃபோர்ஸ்ன்றாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து சொல்ல வராங்க. ப்ரொடியூசர்ஸ் ஆர் ட்ரைஸ் டூ அப்படின்னு வந்து, ஸ்டாஃப்ஸ் ஆர் ட்ரைஸ் டூ, சேஞ்சஸ் ஆர் ட்ரைஸ் டூ, அதாவது அது சேஞ்ச் பண்ணதோ இல்லையோ அது ட்ரை பண்ணாலே அது என்னதுன்னா அது ஃபோர்ஸ் தான். அதை தான் வந்து அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ லைக் பேரல் ஃபோர்ஸஸ், அன்லைக் பேரல் ஃபோர்ஸஸ் நான் இருக்கு. ஒரு லைக் பேரல் ஃபோர்ஸஸ்னால் அதாவது எல்லாம் ஒரே டைரக்ஷனில் இருந்ததுன்னு ஆக்ட் ஆனிச்சுன்னா அது பேர் என்னென்னா பேரலெலாம் ஒரே டைரக்ஷனில் ஆக்ட் ஆனிச்சுன்னா அது பேர் லைக் பேரல் ஃபோர்ஸஸ். பேரலாகவே இருக்குது ஆனால் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்ததுன்னா அது பேர் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். இது வந்து சிம்பிளாக இப்போ வெக்டர்ஸ்லாம் வந்துருச்சு, அநேகமாக டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் வெக்டர்ஸ்லாம் தெரியும். இப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ணோன்னா எஃப் வெக்டர்னு கூட்டிட்டோன்னா இது அழகாக வந்து கூட்டிக்கலாம். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா அதை மைனஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டை போடலாம். ஓகேங்களா? அதை தான் வந்து இங்கே போட்டிருக்காங்க. பொதுவாக வந்து ரிசல்ட் என்ன மீனிங் என்னது, அதாவது மெக்கானிக்ஸில் மீனிங் என்னது அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ ஒரு வெக்டார் வைஸில் சொல்லணுன்னா F1 வெக்டார்னு இருக்குது, F2 வெக்டார்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ ரிசல்ட் என்னென்னா F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார் தான். ஓகேங்களா? அதான் வந்து சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். இப்போ நான் வந்து ஒரு மெக்கானிக்ஸ் வைஸாக சொல்லணுன்னா என்னென்னா,
இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது, ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இதை வந்து நான் ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாலாம் ரீப்ளேஸ் பண்ணனா, ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அது பேர் தான் என்னென்னா ரிசல்டன்ட். ஓகேங்களா, அது பேர் தான் என்னென்னா ரிசல்டன்ட். இதுதான் சிம்பிளான ஃபோர்ஸஸ்னால என்ன பண்ணோம்னா சிம்பிளாக ஆட் பண்ணிக்கிறோம். இது இதுவும் சிம்பிளாக வந்து பேரலாக இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்கனால என்னென்னா சிம்பிளாக வந்து என்ன பண்ணுறோன்னா மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எது வந்து டேரக்ஷன் பெருசாக இருக்கோ அந்த டேரக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டோம். இது ஒரு வெக்டர் கான்செப்டில் நமக்கு தெரியும், எந்த டேரக்ஷனில் இருந்தாலும் என்ன பண்ணுவோம், F1 வெக்டர் ப்ளஸ் F2 வெக்டர், அப்போ ரிசல்ட்ன்ற கம்பைன்ட் எஃபெக்டை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், நமக்கு வெக்டர் தெரியும், F1 வெக்டர் F2 வெக்டர்லாம் தெரிஞ்சதுன்னா அது சிம்பிளாக அந்த வெக்டரை வெக்டரில் கன்வெர்ட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ரிசல்டன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இதெல்லாம். ஸோ பேலன்ஸ் ஃபோர்ஸஸ், அன்பேலன்ஸ் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, ஒரு ஃபோர்ஸ் வந்து நிறைய ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ஒரு பாடியில், பாடி வந்து நவுரலைனா என்னென்னு சொல்லுவோம்னா, அதெல்லாம் என்ன அந்த ஃபோர்ஸ்லாம் என்னென்னு சொல்லுவோம்னா பேலன்ஸ் ஃபோர்ஸஸ் சொல்லுவோம். ஒரு பாடி வந்து நவுற ஆரம்பிக்குது அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம்னா, அந்த ரிசல்டன் வந்து ஜீரோ இல்லைன்னா தான் அந்த பாடி வந்து நவுறும், அதுதான் என்னென்னு சொல்லுவோம்னா அன்பேலன்ஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து மீனிங். ஓகேங்களா, சப்போஸ் வந்து ஒரு பாடி வந்து நவுந்துக்கிட்டே இருக்குது, அதை நான் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து தடுத்து நிறுத்துறேன்னா அதை தான் என்னன்னு சொல்லுவோன்னா அந்த ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட்டாக கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், ஈக்குலிப்ரியம். ஓகேங்களா, இதுக்கெலாம் நீங்கள் ரொம்ப டீப்பாக மெக்கானிக்ஸ்குள்ளே பொருளாக நினைக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக சொல்லணும்னு தான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ், ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னென்னா இந்த புக்கில் இருக்கிறதோட முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு ஆக்சஸ் ஆஃப் ஒரு கதவை நம்ம என்ன பண்ணுறோன்னா நவுத்த பார்க்குறோம், அது வந்து நீங்கள் இங்கே அந்த கதவுல கதவு அந்த கதவு வந்து இது அந்த இன்ஜஸ் இருக்குல்ல அது பக்கத்தில் போய் நீங்கள் நவுத்துனீங்கன்னா அது வந்து ரொட்டேட் ஆகாது, அது என்னென்ன பிடிச்சி தான் நம்ம தள்ளிட்டு உட்காந்துருப்போம், அது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம தள்ளினா தான் என்ன ஆகும்னா அந்த கதவு வந்து அப்படியே ரொட்டேட் ஆகும், அது வரைக்கும் ரொட்டேட் ஆகாது. அப்போ அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தேவை அப்படின்றாங்க, அதுதான் வந்து என்னென்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா ஏன் அது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஏன் நான் எப்படி வேணால் நான் வந்து பிடிச்சி தள்ளுவேன், அது என்ன பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் அது வந்து பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸை கொடுத்தா தான் நவுருமானா, ஆமாம் அதான் உண்மை. நீங்கள் இப்படி நீங்கள் இந்த டேரக்ஷனில் கொடுத்தாலும் இதை வந்து நம்ம ரெண்டாக ரிசால்வ் பண்ணோன்னா அது வந்து ஒன்று வந்து என்ன பண்ணோன்னா ஒரு ஃபோர்ஸ் என்ன பண்ணோன்னா அதாவது ஒரு காம்பனண்ட் என்ன பண்ணோன்னா அதை அமுத்த தான் பார்க்கும், இன்னொரு ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணோம்னா ரொட்டேட் பண்ண பார்க்கும். ஓகேங்களா, அதனால தான் அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு ஒரு லைன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து என்னென்னா சிம்பிளாக சொல்லணும், ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த க்வெஸ்சன் கேட்கலாம். ஓகேங்களா, இந்த மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேங்களா, அதான் இப்போ அந்த அந்த டேர்னிங் மூமெண்ட்டுக்கு தேவைப்படுறது என்னது, இந்த ஃபோர்ஸு அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக ஃபோர்ஸும் அந்த ரொட்டேட்டிங் எஃபெக்டும் அதிகமாகும், அதனால் வந்து ரொட்டேட்டிங் எஃபெக்ட் அந்த மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸுக்கு ஃபார்ம்லனா F×D. ஓகேங்களா, F×D. கப்பல்னால் என்னதுன்னு கொடுத்துருக்காங்க, கப்பல்னால் என்னென்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபோர்ஸ் தான் கொடுக்குறேன், இதே போல் இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அப்போ என்ன ஆகும், அப்பையும் ரொட்டேட் ஆகும், அதுதான் என்னென்னு சொல்லணும்னா கப்பல் கப்பல்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லணும்னா ஒரு ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்டை கொடுத்துச்சுன்னா அது பேர் என்னன்னு சொல்லுவோம்னா மொமெண்ட் ஆஃப் த கப்பல். ஓகேங்களா, கப்பல் கப்பல்னு சொல்லுவோம், அந்த ஃபோர்ஸஸ் வந்து என்ன சொல்லுவோம் கப்பல்னு சொல்லுவோம், அது சுற்றக்கூடிய எஃபெக்ட் என்னன்னு சொல்லுவோம்னா ரொட்டேட்டிங் எஃபெக்ட் என்னன்னு சொல்லுவோம் மூமெண்ட் ஆஃப் த கப்பல் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி வந்து ஃபார்மில் வச்சு ரெப்ரஸன்ட் பண்ணணும்னா F×S. ஓகேங்களா, F×S, F×இந்த டிஸ்டன்ஸ் S. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் எங்கே வந்து டார்க்லாம் எங்கெங்கே யூஸ் ஆகுது நமக்கு தெரியும், நம்ம வண்டி ஓட்டுறோம் அதில் கியர் இருக்குது, அந்த கியர் பாக்ஸில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு சீஸாக கூட என்னென்னா ஒரு மொமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் ஒருத்தவங்க இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாங்கன்னா அங்கே வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு ஆசிலேஷனில் இருக்கும், அதுதான் வந்து சீசாலையும் யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஸ்டீரிங் வீல், ஒரு வீலில் ஸ்டீர் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு முக்கியமான டார்க்கை வந்து எப்படி வீல்ஸுக்கு கொடுக்குறோம்ல, ஒரு லெஸ் எஃபர்ட்டை கொடுத்து அந்த டார்க் கொடுக்கக்கூடிய இதுவும் என்னென்னா இந்த இதை யூஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. ஓகேங்களா, இந்த ரொட்டேட்டிங் எஃபெக்டை யூஸ் பண்ணி தான் இந்த மெக்கானிசமே வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா, இந்த பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான க்வெஸ்சன், லாஸ் வைஸாக வந்து மெக்கானிக்கில் வந்து ஒரு முக்கியமான க்வெஸ்சன், அதாவது கிளாக் வைஸ் மூமெண்ட்லாம் சேர்த்தோன்னா அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். நிறைய ஃபோர்ஸஸ் வந்து ஒரு பாடியில் வந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா, நிறைய ஃபோர்ஸஸ் வந்து ஒரு பாடியில் வந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ வந்து நம்ம கிளாக் வைஸ் மூமெண்ட்லாம் வந்து சேர்த்தோம்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, நியூட்டன் செகண்ட் லா பொறுத்த வரைக்கும் என்னென்னா F=ma, F=ma, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தான் நியூட்டன் செகண்ட் லா. ஸோ எது வந்து ஃபோர்ஸை வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூவாக கொடுக்குதுன்னா அந்த செகண்ட் லா ஆஃப் மோஷன் தான். ஓகேங்களா,
So 1 newton is equal to 1 kilogram meter per second square. அதாவது SI யூனிட்ஸ்ல சொல்லணும்னா 1 டைனினா என்னன்னா